ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழலை சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கடாய் சிக்கன். கடாய் சிக்கன் செய்வது எப்படி? ஆக்சுவலாக இது இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடாய் சிக்கன் செய்கிறதுக்கு நல்லா ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லா நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து கரம் மசாலா வந்து இன்க்ரீடியன்ஸில் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் கரம் மசாலா பவுடரும் வந்து இதில் ஆட் பண்ணணும். பட்டை, லவங்கம், சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து கரம் மசாலா பவுடர், நம்ம வீட்லேயே அரைச்ச வந்து கரம் மசாலா பவுடர் இது எங்கள் வீட்டில் அரைச்சது, அதுவும் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். கடாய் சிக்கன் பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து இதில் வந்து சிக்கன் தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நிறைய காட்டும். அதனால் வந்து தொக்கு பதத்தில் வந்து இதை செய்யக்கூடாது. கடாய் சிக்கன்னால் வந்து இது வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு வறுவல் ஸ்டைலில் வந்து இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெறும் சோறு மட்டும் இதில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலே சும்மா அல்லுங்க. கடாய் சிக்கன் செய்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு இளங்கோழியாக வாங்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து முழு கோழியை வாங்கி அதை வந்து நல்லா வந்து பீஸ் வந்து கடாய் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பீஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஆனியன் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணுறோம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து நல்லா வந்து வதங்கிறதுக்காக உப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதில் வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் உப்பு இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் போடும் போதும் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணணும். நான் வந்து ஏற்கனவே நான் வந்து சிக்கன் கழுவும் போதே வந்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு தான் நான் வந்து கழுவி எடுத்தேன். ப்ளஸ் வந்து இதில் வந்து நம்ம வதங்கிறதுக்காக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். சில பேர் வந்து இந்த சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செய்யும் போது மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ரொம்ப வந்து கலருக்காக நல்ல கலர் வந்து கூட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து குழம்பு மிளகாய் தூள் நானே வந்து வீட்டில் அரைச்சது. எங்கேயுமே வந்து நான் வந்து ஏற்கனவே என்னுடைய வ்ளாக்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் தெரியும். நான் வந்து யூஎஸில் இருக்கிறதுனால இங்கே வந்து மிளகாத்தூள்லாம் போயில வந்து மிஷினுக்கெலாம் போய் நம்ம வந்து அரைக்க முடியாது. ஆனால் வந்து என்னுடைய மிக்ஸி ஜாரில் தான் வந்து என்னுடைய குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் வந்து அரைச்சிப்பேன். அந்த மிளகாய்த்தூளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த காஷ்மீரி மிளகாத்தூளும் மிளகாவும் நான் வந்து ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நான் செய்கிற எல்லா சமையல்லையும் ஒரு நேச்சுரலாகவே ஒரு கலர் வந்து கூட்டி கொடுக்கும். அந்த காஷ்மீரி மிளகாவில் வந்து கூட்டி கொடுக்கும். அதனால் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்கன் வந்து கழுவுனது நல்லா கழுவி நான் வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். இதை வந்து இந்த நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு இதில் கொஞ்சம் நல்லா நசுக்கின மாதிரி போட்டுருங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போதும் வந்து இஞ்சி பூண்டு நம்ம போடணும். ப்ளஸ் இதில் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த மேலே மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கோம். நான் வந்து இதில் தண்ணியே ஆட் பண்ணலை. அந்த சிக்கனில் இருந்து வர தண்ணியே தான் வந்து வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி இருக்கிற நல்லா வந்து உங்களுக்கு தண்ணி நல்லா உங்களுக்கு வேக வேக அதுலேருந்து நல்லா தண்ணி வந்துடும். தண்ணி வந்துட்டு நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் செய்யவே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது வரைக்கும் நல்லா வந்து சிக்கனை வந்து முன்ன பின்ன நீங்கள் வந்து நல்லா வந்து கரண்டியில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணும் போதே நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ வந்து வெங்காயம் போடும் போதும் உப்பு போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து சிக்கன் போடும் போதும் உப்பு போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக நல்லா வறுவல் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா
மிளகு தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பெப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கடாய் சிக்கன் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர் வந்து ரொம்பவே கூட்டும். பட் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் மட்டும் தான் நான் வந்து இதை அரைச்சேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பெப்பர் பவுடர் ரெடி பண்ணலை வீட்டில். நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெப்பர் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே இன்னும் வந்து ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக கூட்டும். அந்த வாசனையே தனிங்க. நீங்கள் ஒரு வாட்டி அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் மிளகுத்தூள் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இடித்து போடுங்க. இடிச்சிட்டு ஜஸ்ட் அது மேலே அப்படியே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னமும் வந்து நல்லா வந்து வறுவல் பதத்துக்கு இன்னும் நல்லா நீங்கள் கொண்டு வரணுன்னா இன்னமும் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து நல்லா சுக்காவாக உங்களுக்கு வந்து கடாய் சிக்கன் கிடச்சிரும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோன்னா லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் இறக்கும் போது கொத்தமல்லி தலையை தூவி கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே தூவி நீங்கள் இறக்க வேண்டியது தான். கடாய் சிக்கன் ரெடிங்க. இதில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு நல்லா சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு அல்லும். வேறு சாம்பார் எதுவுமே வேணாம், வெறும் சோறு இருந்தால் போதுங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணுன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வருங்க. இப்போ சொல்லுங்க, நமக்கு சோறு தானே முக்கியம்? ஆமாங்க, கடாய் சிக்கன் சாப்பிட்ணுன்னா சோறு தான் முக்கியம். கடாய் சிக்கன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும் இந்த ரெசிபி. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணுன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக்கியர் கீழே வாழை இலையோட லோகோ இருக்குது, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.